Example 7.10. If the chance of running a bus service according to schedule is 0.8, calculate the probability on a day scheduled with 10 services. Subdivision 1 exactly 1 is late, subdivision 2 at least 1 is late. So, in the sum, we apply the binomial distribution formula. We apply the n, p, q value. If you the number of services, 10 services, n is equal to 10. And P and Q value தேவைப்படுது. So in the careful observe பண்ணும். Subdivision 1 ல பாருங்க, exactly 1 is late ன்னு கொடுத்துறாங்க. நமக்கு இந்த இடத்துல late ஓட value தான் success. ஏ late ஓட value success சொல்ல வரேனா, question அதான் கேக்குறாங்க, exactly 1 is late ன்னு கொடுறாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு P and Q ஓட value தேவைப்படுது. So given question ல கொடுத்த value P கிடையாது, Q. ஏன்னா இது schedule value. அப்ப இதுல இருந்து பாத்தீனா Q is equal to 0.8 அவங்க கொடுத்துக்கறாங்க. So நமக்கு தேவை P ஓட வேல்யூ. So ஷெட்யூலர் வேல்யூ வந்து 0.8, அது Q ன்னு எடுத்தாச்சு. So லேட் தான் இந்த இடத்துல நமக்கு சக்சஸ், அதாவது P ஓட வேல்யூ தேவைப்படுது. அப்போ P ஓட வேல்யூ வேணும்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், P plus Q is equal to 1. இதில் என்ட்ரி பண்ணுங்க, நமக்கு P ஓட வேல்யூ கிடைச்சிரும். So இதில் P plus Q ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.8 ஈக்குவல் டு 1. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா P is equal to 1 in the plus 0.8 value irumbodhu minus 0.8 idhula indha minus pannunga idhula indha p is equal to namak enna kedaikum idha minus pandrappo 0.2 nu vandrum idhula indha namak theviyana p q and n oda value vandhaachu adhe maari p and q rendu value add panni paarenga 1 vandrum 0.8 plus 0.2 rendu theya add pandrappo 1 next in the number formula entry pannidalam binomial distribution formula adana p of capital x is equal to small x n combination of x p power of x q power of n minus x ன்னு வந்துரும். இப்போ சப்டிவிஷன் 1 எடுத்துங்க. சப்டிவிஷன் 1 ல பாருங்க, வேர்ட் பாருங்க, எக்ஸாக்ட்லி 1 கொடுத்துறாங்க. எக்ஸாக்ட்லி அர்த்தம் ஈக்குவல் அர்த்தம். சோ இதுல இருந்து p of x is equal to exactly 1. சோ அப்போ ஈக்குவல் போட்டு இந்த இடத்துல x ஓட வேல்யூ நமக்கு 1 வருது. சோ இந்த ஃபார்முலால நாம என்ட்ரி பண்ண வேண்டியதுதான். இந்த இடத்துல n ஓட வேல்யூ 10, combination small x value 1 and p value 0.2, power small x value 1 and q value 0.8, power n minus x. So n is 10 minus small x value 1 and 1. Next 10 combination of 1 in a gadikum namuk 10 avarum illana formula wise combination formula wise apply panna adha varapodu adhavadhu n combination of 1 is equal to n கிடைக்கும், n தான் வரும். ஸோ எப்படி என்ட்ரி பண்ணாலும் சரி, இல்லை நம்ம ஷார்ட்கட்டில் என்ட்ரி பண்ணுவோம்ல. ஸோ 10 காம்பினேஷன் ஆஃப் 1 நம்பர் ரிடியூஸ் பண்ணணும். அப்போ 10 டிவைட் பை 1, அப்போ 10 பை 1 நமக்கு 10 தான் வரப்போகுது. ஸோ இது ரெண்டு ஒரே கான்செப்ட் தான். இதில் வந்து 0.2 ஹோல் பவர் ஆஃப் 1. ஸோ அப்போ இதை அப்படியே வந்துடும். அண்டு 0.8 பவரில் பார்த்தீங்கன்னா 10 - 1 நமக்கு கிடைக்கும் 9 வந்துடும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 0.8 அண்ட் 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரோட இந்த 10 அண்டு 0.2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 0.2684 வரும். இது சப்டிவிஷன் 1 ஆன்சர். அடுத்தது குவஷனில் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா, ஸோ அட்லீஸ்ட் 1 இஸ் லேட்டுன்னு கொடுத்துறாங்க. ஸோ அட்லீஸ்ட்னு அர்த்தம் சே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ இந்த P ஆஃப் X கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1. இங்கே இங்கிட்ட தான் ஆர் ஈக்குவல் கொடுத்தோன்னா கிவன் கொஷின் அட்லீஸ்ட்டு 1 கொடுத்ததுனால இங்கே 1 என்ட்ரி பண்ணிவிடுவோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த P ஆஃப் X கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஏவாக இருந்ததுன்னா எப்படி போடலாம், 1 - P ஆஃப் X லெஸ் தென் ஏவாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இந்த 10 சர்வீஸ் இருக்குது. ஸோ அப்டூ நமக்கு 1 அப்டூ 10 வரைக்கும் போட்டால் ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கும். ஸோ இது வயசாக நம்ம என்ட்ரி பண்ணுறப்போ ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வைஸாக அப்ளை பண்ணுறப்போ 1 - P ஆஃப் X லெஸ் தேன் 1 வந்துடுமா. இதில் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இதில் ஏன்றது நமக்கு 1 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா என்னாயிடும், 1 - P ஆஃப் X லெஸ் தேன் 1 வந்துடும். ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாமில் சம் போட்ட சேம் ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 1 - P ஆஃப் X லெஸ் தேன் 1. சிம்பிள் பாருங்கள், எந்த பக்கம் திரும்பிக்குது, 1 பக்கம் திரும்பிக்குது. 1 தான் பெருசு, 1 விட மற்ற நம்பர்லாம் சின்னதுன்னு அர்த்தம். அப்போ சின்னதுன்னு எது எடுக்க முடியும், 0 எடுக்க முடியும், நெகட்டிவ் எடுக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல P ஆஃப் X லெஸ் தென் 1 வரும்போது P ஆஃப் X இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்மால் எக்ஸோட வேல்யூ 0 அர்த்தம்.
ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறப்போ n காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ், என்ன்றது 10, இந்த இதில் ஆல்ரெடிங்கிற 1 இருக்குதுல்ல, இதில் பார்த்தீங்கன்னா 1 - இப்போ எடுத்துங்க, இந்த இதில் என்னோடய வேல்யூ 10, ஃபார்மில் அப்ளை பண்ணுறேன் 10 காம்பினேஷன் ஆஃப் எக்ஸு. ஸோ இந்த இதில் ஸ்மால் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, அப்போ 10 காம்பினேஷன் ஆஃப் 0. அண்டு பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இதில் 0.2. ஸோ எக்ஸு இதில் எக்ஸோட வேல்யூ நமக்கு பவரில் வந்து 0 என்ட்ரி பண்ணுங்கள். ஃபார்மில் வைஸாக கியூ, கியூன்ற டேர்ம் பார்த்தீங்கன்னா 0.8 ஃபார்மில் வைஸாக n - x, என்ன்றது 10, மைனஸ் ஸ்மால் எக்ஸோட வேல்யூ 0 = 1 - 10c0, இதோட வேல்யூ வந்து 1 வந்துடும், அதாவது nc0. ஸோ nc0 வேல்யூ 1 அர்த்தம். ஸோ ப்ராப்பர்ட்டி வைஸை என்ட்ரி பண்ணிட்டேன். அண்டு பவரில் பார்த்தீங்கன்னா வேல்யூ 0 இருக்கும்போது இதோட டோட்டல் வேல்யூ நமக்கு 1 வரும். ஸோ இது 1 என்ட்ரி பண்ணுங்கள். 10 - 0 ஈஸ் ஆகிடும், 10 வரும். 0.8 10 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.10734 வரும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 அப்படியே வச்சுங்க, 1 இன்ட்டு பண்ணுறப்போ அதுதான் வரப்போகுது. ஸோ இதோட நம்ம இதை மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணுறப்போ வர ஆன்சர் பார்த்திங்கன்னா 0.8926. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 4 decimal வர மாதிரி தான் இதில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ 1 இந்த நம்பரை மைனஸ் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு 4 decimal வர மாதிரி நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.